வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இந்தியன் 2 ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஓடிடியில வெளியாகுது, நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாகுது. இது அதிகாரப்பூர்வமாக அபிஷியலா நெட்ஃபிளிக்ஸே போட்டாங்க. ஸோ இன்னுமே ஹேட்டர்ஸ் இதை வந்து கான்ஸ்பிரசி தியரியை கிரியேட் பண்ணி லைக்காக்கும் இதுக்கு இந்தியன் 2னால நெட்ஃபிளிக்ஸுக்கும் பிரச்சனை. அவங்க வந்து கொடுத்த படத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சொன்ன படத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து படத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை, அது ரிலீஸ் ஆகாது அப்படி இப்படின்னு பயங்கரமாக உருட்டிக்கிட்டு இருந்தாங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம். ஆனால் அவங்க உருட்டு எல்லாமே வீணா போச்சு. இது வந்து லால் சலாம் கிடையாது, ஹார்ட் டிஸ்க்கு காணா போச்சுன்னு சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது இந்தியன் 2. ஸோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏமாற்றம். அஃபீஷியலாக நெட்ஃப்ளிக்ஸை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லா மொழியிலையும், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம், எல்லா லாங்குவேஜ்லையும் நெட்ஃப்ளிக்ஸில் தாத்தா வராரு. இப்போ எவன்லாம் நெகட்டிவாக போட்டானோ அவன்லாம் தாத்தா வராரு, ஓடிடியில் வராரு அப்படின்னு பதிவு போடக்கூடிய ஒரு நிலைமை. இதுக்கு நடுவில் அதிபுத்திசாலி பிஸ்மி உலகநாயகன் அப்படிங்கிற பட்டம் இவருக்கு எப்படி பொருந்தும், இவர் எப்படி அதை ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி உலகத்திலேயே எல்லாம் தெரிஞ்ச ஆளின்னால் அழகராஜா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. உலகநாயகன் அப்படிங்கிற பட்டம் கே எஸ் ரவிக்குமார் கொடுத்தது. கே எஸ் ரவிக்குமார் அவருடைய தெனாலி படத்துல தான் கொடுத்தாரு. கே எஸ் ரவிக்குமார ப்ரொடியூசர் ஆக்கினவர் உலகநாயகன் கமலஹாசன். அவர் வந்து ஆரம்பத்திலேருந்தே அவர் வந்து தீவிர உலகநாயகன் ரசிகர். ஸோ தியேட்டரில் அவருடைய படங்களில் பார்த்த காலத்திலேருந்தே அவருடைய ரசிகர். அதனால தான் அவர் அந்த பேரை வச்சார். ஒரு ரசிகர் வச்ச பேருங்கிறதுனால அதை எல்லாருமே நம்மளாம் ஒத்துக்கிட்டோம். உலகநாயகன் அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிட்டோம். உலகநாயகன் அப்படின்னு வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதற்கு காரணம் வந்து உலக தமிழ் சினிமாவை உலக அளவில் வந்து எல்லைகளை விரிவாக்கினவர் உலகநாயகன் கமலஹாசன். தமிழ் சினிமா முத முதல்ல சிங்கப்பூரில் அந்த படம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக எஃப்எம்எஸ் வியாபாரத்தை உருவாக்கினவர் அபூர்வ சகோதரர்கள் மூலமாக உலகநாயகன் கமலஹாசன். நாயகன் படம் முத முதல்ல அமெரிக்காவில் டைரெக்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு, அதற்கு காரணமாக இருந்தவர் உலகநாயகன். அதனால தான் அவருக்கு அந்த உலகநாயகன்கிற பேரு. அதை தவிர இன்னொரு காரணம் என்னன்னா, யூனிவர்சல் ஹீரோ அப்படின்னா யூனிவர்சலி அக்செப்டட். என்ன காரணம்னா, ஒரு நடிகர் ஒரு மொழியில வெள்ளி விழா கொடுக்கலாம், ஆனால் அவர் அடுத்த மொழியில, ஒரு தமிழ் நடிகர் அவர் பார்த்து ஹிந்தியில போறாரு, தெலுங்குல போறாரு, கன்னடத்துல போறாரு, மலையாளத்துல போறாரு, பெங்காலியில போறாரு, எல்லா மொழியிலையும் அவர்கள் மொழியில நடித்த படத்திலே சில்வர் கொடுக்குறாரு. ஏக் துஜே கேலியே சில்வர். இந்த பக்கம் தெலுங்குல அவர் கொடுத்த சில்வர் ஏகப்பட்ட சில்வர். மலையாளத்துல கேட்கவே வேண்டாம், கன்னடத்துல கேட்கவே வேண்டாம். ஸோ பெங்காலி இப்படி கொடுத்ததுனாலதான் இஸ் யூனிவர்சலி அக்செப்டட் ஹீரோங்கிறதுனாலதான் யூனிவர்சல் ஹீரோ அப்படிங்கிற பேர் கொடுத்தாங்க. இன்னொன்று, உலக தரத்திலான படத்தை கொடுக்குறாரு, அதனாலதான் அவருக்கு உலகநாயகன் பேரு. அப்புறம் இன்னொன்று, ஆஸ்கர் அதிபதி, ஆஸ்கர் நாயகன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க கமல் ரசிகர்கள் அப்படின்னு சொன்னாங்க. எதனால ஆஸ்கர் நாயகன் நாங்கெல்லாம் போட்டோம்னா, இந்தியாவிலேருந்து ஆஸ்கர் அதிக முறை சென்ற படம், 7 முறை சென்ற படம் உலகநாயகன் கமலஹாசன் படங்கள் தான். அது சாகர்ல ஆரம்பிச்சு, சுவாதி முத்தியத்தில் ஆரம்பிச்சு, தேவர் மகன், இந்தியன், இந்த மாதிரி ஏராளமான படங்கள், அவருடைய குருதிப்புணல், அவருடைய படங்கள் வந்து ஹேரா உட்பட பல படங்கள் ஆஸ்காருக்கு போயிருக்கு. 7 படங்கள் இந்தியாலே அதிகமா. அதனாலதான் நாங்க அவர் ஆஸ்கார் நாயகன் சொன்னோம். நீங்க வந்து சாதாரண ஒரு பிஸ்மி, நீங்க வந்து யூடியூப் பீரங்கி, யூடியூப் துப்பாக்கியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கிறப்ப நாங்க உலகநாயகனை உலகநாயகன் கொண்டாடக்கூடாதா? இந்தியன் 2 4வது வாரமாக திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பா வந்து மதுரையில வந்து குழந்தைகளுக்கான சிறப்பு காட்சிகள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த காட்சியில வந்து அவங்க பார்வையிட்ட காட்சி, அதை வந்து புகைப்படங்களாக போட்டிருந்தாங்க. அதை பார்க்குறப்பே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ 4வது வாரத்தில் குழந்தைகளுக்கான சிறப்பு காட்சி, அதை பார்த்து ரசித்த குழந்தைகள், அவர்களை கூட்டி போனவங்க ஏராளமான கமல் ரசிகர்கள் அதை பார்வையிட்டு பார்த்து ரசித்தாங்க. அந்த புகைப்படங்கள் நமக்கு நம்முடைய பார்வைக்காக. கே எஸ் ரவிக்குமார் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு சாய்வி சித்ராவில். அதில் என்னன்னா, இன்னைக்கு வரையே நாயகனை பேசுறாங்க, ஆனால் மனிதனை யாருமே பேசுறது இல்லை. அது வந்து ரஜினி சாருக்கு தலையில ஜிவ்னு ஏறிடுச்சு. ஸோ என்னன்னா, அவருக்கும் நம்ம படங்கள் காலம் தாண்டி பேசணும்னு அவருக்கும் ஒரு ஆசை. பட் கமல் சாரோட படங்கள் காலம் தாண்டி பேசுறாங்க, அவருடைய பல படைப்புகள் காலம் தாண்டி பேசப்படுது. அதனாலதான் ரஜினி சாரும் கொஞ்சம் கமர்ஷியல் படமா இருந்தா கூட அதுல ஏதாவது கொஞ்சம் விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைச்சு சில படங்கள் பண்ணணும்னு முயற்சி பண்ணாரு. நான் ஒரே சமயத்துல அடுத்தடுத்து கமல் சார் படம் முடிப்பேன், அடுத்து ரஜினி சார், அடுத்து கமல் சார் அப்படின்னு மாறி மாறி போற காலகட்டத்துல ஒரு படையப்பாளை கூட கேட்டேன், ஒரு அழுகிற மாதிரி சீனு, நீங்க அந்த காம்பவுண்ட்ல இருந்து வந்துட்டு கேக்குறீங்க, அது வந்து கமல் சார் பண்ண வேண்டிய சீனு, அதை நான் பண்ண முடியாது, நான் பண்ணா ரசிக்க மாட்டாங்க, எனக்கு வந்து அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஸோ அதுதான், அதாவது ஒரு கலைஞன் வந்து அவனுடைய காலத்தை தாண்டியும் அவனுடைய படங்கள் நிலைச்சு நிற்கணும்னு எதிர்பார்ப்போம். வசூல் வருது, அந்த படம் ஹிட் ஆகுது, அதெல்லாம் ரைட்டு, அதுவும் தேவைதான். ஆனால் அதையும் தாண்டி ஒரு படம் வந்து காலத்தை தாண்டி நிலைச்சு நிற்கிது. இப்போ குணாவை இன்னைக்கும் கண்மணி அன்போடு பாட்டை சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப, சலங்கை ஒளி படத்துடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சி, அப்புறம் அந்த தகிட ததுமி தந்தான பாட்டு, அன்பே சிவத்தில் வந்து நாயோட நல்ல சிவம் வந்து மழை ஒரு மழை நேரத்தில் நாயோட நடந்து போகிறது, அதெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. அதுதான் அந்த பாதிப்பு தான் உலகநாயகன் கமலஹாசன் நமக்கு ஏற்படுத்திய ஒரு நல் ரசனையின் ஒரு தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். சீரியல் ஆக்டர் மனோகர் சீரியல்ல ஏராளமான வேடங்கள் நடிச்சிருக்காரு, டபுள் ஆக்டா நடிச்சிருக்காரு, எல்லா விதமான கேரக்டர் கர்ணனா நடிச்சிருக்காரு, என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே சீரியல்ல பண்ணியிருக்காரு. இவர் வந்து சேலத்தை சேர்ந்தவர். இவர் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுடைய வெறித்தனமான ஒரு ரசிகர், அதுவும் அந்த 80s ஆரம்ப காலகட்டத்தில். அவர் வந்து பள்ளி கல்லூரி படித்த காலத்திலேயே காக்கிச்சட்டை, அந்த வாழ்வே மாயம், அந்த மாதிரி படங்கள், சலங்கை ஒளி, அந்த காலகட்டத்திலேயே ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் அந்த பேட்டியில் சொல்கிறாரு, சாய் வித்து சித்திரால் அவர் கொடுத்துருக்கிற பேட்டியில் சொல்கிறாரு, நான் அவ்வளவு தீவிர ரசிகர் அப்படின்னு. அவருக்கு என்னன்னா கமல் சாரை நேராக பார்க்கணும்னு ஆசை, அவரோட ஒரு காட்சியிலையாவது நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசை. அது அவருக்கு எப்போ நடந்ததுன்னா இந்தியன் படத்தில், 1996 வெளிவந்த இந்தியன் படம், அதில் வந்து சந்துரு கேரக்டர், அதில் வந்து எப்படின்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வெளியில் இருந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து இது லஞ்சம் வாங்குற மாதிரி, எல்லாருமே பைசா வசூல் பண்ணுற மாதிரி அதுக்கு உண்டான வேலையும் பண்ணுவார் அப்படி ஒரு கேரக்டர். இவர் வந்து எப்படின்னா கர்நாடகாவிலேருந்து காருக்கு வந்து இது வாங்க லைசன்ஸ் வாங்க வந்திருப்பாரு. ஓ நீ என்ன கேவா தமிழ்நாடு மாத்திரியா காவேரி பிரச்சனை கள்ள விடுவாங்க அப்படின்னு ஒன்னு அவருக்கு எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கன்னடத்தில் ஒரு டைலாக் பேசி காமிச்சிருக்காரு கமல் சார். படத்தில் அது வந்து இல்லை, அது வந்து ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேட்குற மாதிரி வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. பட் கமல் சார் எனக்கு டைலாக் பண்ணி சொல்லி கொடுத்தாரு, நான் யாரை கடவுளாக நினைச்சேனோ, யாருடைய தீவிர ரசிகரோ. அதாவது நீங்கள் பாருங்களேன், எல்லா நல்ல கலைஞர்களும் நல்ல ஒரு நல்ல நடிகனாக வரணும்னு ஆசைப்படுறவங்களும் உலகநாயகன் ரசிகராகவே இருக்காங்க பாருங்கள். இவருக்கும் ஒரு நல்ல நடிகராக வரணும்னு ஆசை. இவரும் அலிபாபான்னு ஒரு படத்தில் ஒரு கேரக்டரில் நடித்தார், பட் சினிமாவில் இவரால் பெருசாக வல்ல, பட் சீரியலில் கலக்கிறாரு தீவிர உலகநாயகன் ரசிகர் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். AK-64 பிரசாந்த் நீல் அஜித் குமார் காம்பினேஷன்ல படம் வரப்போகுதுன்னு சொல்லி அபிஷியலா லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லி வாசு சினிமாஸ் உட்பட பல்வேறு அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதாவது அஜித்குமார் ஹீரோ, பிரசாந்த் நீல் டைரக்டர், நம்ம அன்பறிவு மாஸ்டர்ஸ் தான் அதுக்கு வந்து ஃபைட் கோரியோகிராஃபி பண்ணுறாங்க, ரவி பர்சூர் அதுக்கு வந்து மியூசிக் பண்ணுறாங்க, கொம்பாலய ஃபிலிம்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது. இது வந்து அஃபீஷியல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போடுறாங்க. பார்ப்போம், இது அடுத்தடுத்து இதனுடைய செய்திகள் வர்றப்ப தான் இது வந்து எவ்வளவு தூரம் உண்மையான செய்தி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வந்தால் மகிழ்ச்சி தான், ஒரு பெரிய படம் பண்ணட்டுமே அஜித், ஏன் அவர் சிறுத்தை சிவாவோட மகிழ் திருமேனியோட மட்டும்தான் பண்ணணுமா, ஏன் அவர் பெரிய டைரக்டரோட பண்ணக்கூடாதா?